ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலகல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய பத்தி. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து புலி அப்படின்ற படத்துல வந்து ஹிஸ்டாரிக்கலா, அதாவது ஒரு வரலாற்று கதை மாதிரி நடிச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்து அது கொஞ்சம் கூட சூட் ஆகலை அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவரே ஒத்துக்கிட்டாரு. எப்படின்னா பாத்தீங்கன்னா, ஸ்ரீதேந்தாங்கல் ஃபிலிம்ஸ்ல வந்து நம்மளுடைய விஜய் நடிக்கிறதுக்காக, அதாவது 200 கோடி செலவிலான படத்தை வந்து தயாரிக்கிறதுக்க நம்மளுடைய சுந்தர்சி இந்த படத்துல வந்து விஜய் தான் நடிக்க வைக்கலாம். அந்த படத்துக்கு சங்கமித்ரான் கூட படம் பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல அவர் நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்டப்ப அவர் சொன்னாராம், எனக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் செட் ஆகாதுங்க, அது இல்லாமல் கால் ஷீட்டும் கிடையாது என்கிட்ட வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு படம் ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து நம்மளுடைய அட்லி வந்து இயக்க போகிறாரா. இப்போ வந்து அட்லியும் விஜயும் சேர்ந்த கூட்டணி வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை வந்து ஸ்ரீதேந்தாங்கல் ஃபிலிம்ஸ் தான் இயக்க போகிறதா தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதே தொடர்ந்து நீங்கள் என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் கலக்கல் சினிமா.